ஒளியகம் நேர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நலம் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நவராத்திரி பண்டிகையோட ஐந்தாவது நாளில் இருக்கிறோம் அதாவது மகாலட்சுமியை வணங்கக்கூடிய இரண்டாவது நாளில் இருக்கிறோம் மகாலட்சுமியை நம்ம வணங்குறோம் அப்படிங்கும் போது நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம் செல்வம் நம்மளுக்கு குழியணும் நல்லா இருக்கணும் செல்வத்தோட நம்ம இருக்கணும்னு எல்லா பக்தர்களுக்கும் ஆசைப்படுற ஒரு விஷயம் அப்போ செல்வம் வந்து நம்மளுக்கு அதாவது மகாலட்சுமி அபரிவிதமாக கொடுப்பா அப்படின்னு சொல்லும்போது யாராவது சத்தியம் பண்ணி கொடுத்தா எவ்வளவு சந்தோஷமா இருப்போம் அந்த மாதிரி ஒருத்தர் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கார் அது யாரு அப்படின்னா முதல்ல அந்த எந்த இடம் அப்படின்னா திருச்சானூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அந்த திருச்சானூர் அப்படின்ற இடத்துக்கு போய் பத்மாவதி தேவியை நம்ம வணங்கினால் நம்மளுடைய வாழ்க்கையில செல்வத்துக்கு எந்த விதமான ஒரு குறைபாடும் இருக்காது இது யாரு சொல்லியிருக்கா அப்படின்னா பெருமாள் பக்தர்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கார் அதாவது திருச்சானூர் போய் பத்மாவதி தேவியை பார்த்தால் செல்வத்துக்கு நம்ம வந்து கவலையே பட வேண்டாம் அந்த பத்மாவதி தேவி வந்து செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாலாம் இது வந்து பெருமாளே சொல்லியிருக்கார் அப்படின்னா எவ்வளவு ஒரு பெரிய அற்புதமான விஷயம் இப்போ இதே இந்த கலியுகத்தில் நம்ம நினைக்கிறோம் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்து வாசம் செய்வாளா அப்படின்னா இதே மாதிரி தான் ஒரு மனிதர் நினைச்சார் அவர் ஒரு ஏழை பிராமணர் அந்த ஏழை பிராமணர் என்ன பண்ணுறார் அப்படின்னா கடும் தவம் இருக்கார் மகாவிஷ்ணுவை நினச்சிண்டு கடும் தவத் பண்ணிகிட்டே இருக்கார் அந்த மகாவிஷ்ணு கடும் தவத்தில் இறங்கி வந்து இந்த ஏழை பிராமணர் கிட்ட மகாவிஷ்ணு கேட்டாராம் இவ்வளவு தவம் பண்றியே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஏழை பிராமணர் சொல்கிறார் நான் ஒரு ஏழை நான் பணத்தை கண்ணால பார்த்துருக்கேன் ஆனால் கையால் வாங்கின்றதே கிடையாது எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் எனக்கு மகாலட்சுமி ஒரு தடவை என்னோட வீட்டுக்கு வந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்

மா லக்ஷ்மி தேவி உங்களை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களை அந்த கருணையுள்ள அந்த பார்வையை பார்க்கும்போது உங்கள உங்களை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு மனசு அவ்வளவு ஏங்குறது எனக்கு ஒரே ஒரு ஆசைமா நீங்க என்னுடைய வீட்டிலேயே வாசம் செய்தால் நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருப்போம்மா என்னோட இந்த உலகத்துல சந்தோஷமான மனிதன் இருக்கவே முடியாது அப்படிங்கும்போது லக்ஷ்மி தேவி ஒரு விஷயத்தை இந்த ஏழை பிராமணர் கிட்ட சொல்றா என்ன சொல்றா அப்படின்னா மகாலக்ஷ்மி விரதம்னு ஒண்ணு இருக்கு அந்த மகாலட்சுமி விரதத்தை நீ பதினாறு நாட்கள் கடைபிடிச்சுக்கோ அப்படி நீ இந்த மகாலட்சுமி விரதத்தை பதினாறு நாட்கள் கடைபிடிச்சா நிச்சயமாக லக்ஷ்மி தேவி அந்த மகாலட்சுமி உன்னுடைய வீட்டில் வந்து நிரந்தரமாக வாசம் செய்வாள் அப்படின்னு லக்ஷ்மி தேவியே சொல்லியிருக்கா இந்த மகாலட்சுமி விரதத்தை நிறைய பேர் நடுவுல விட்டுடுறோம் அப்படி விடாம பதினாறு நாட்கள் இந்த மகாலட்சுமி விரதத்தை நம்ம கடைபிடிச்சால் அந்த லக்ஷ்மி தேவி சொன்ன மாதிரி அந்த மகாலட்சுமியை நம்மளுடைய வீட்ல வந்து நிரந்தரமாக வாசம் செய்வாள் இன்னைக்கு அந்த மகாலட்சுமி தேவியை நினைச்சு நம்ம பறவை மாதிரி கோலமிட்டு பாரிஜாதம் பூவால் அந்த மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணி வெண்பொங்கலை நைவேத்தியமா படைச்சா இந்த மகாலட்சுமி நம்மளுக்கு செல்வங்களை அள்ளி அள்ளி கொடுப்பாள் இதே மாதிரி மகாலட்சுமியோட பல அற்புதமான விஷயங்களை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம்